பா, உட்காருங்க. என்ன ஆளே மாறி போயிட்டீங்க? நான் கூட அப்பாவுக்கு வாங்கி கொடுத்த வீட்டை வேற வித்துட்டோம், எங்க தனியா கஷ்டப்படுவீங்களோன்னு நினைச்சேன். உங்களை பார்த்தா அப்படி தெரியலையேப்பா. ரொம்ப வசதியா நல்லா செழிப்பா இருக்கிற மாதிரி தெரியுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, இது பிளாட்ஃபார்ம்ல விக்கிற சாதாரண கூலிங் கிளாஸ் தாம்மா. கழுத்துல போட்டிருக்கிறது கவரிங் செயின் தான். அப்ப அந்த பைக்கு? அது நீ உடனே வர சொன்னதுனால தெரிஞ்சவங்க கிட்ட ஓசில வாங்கிட்டு வந்தேம்மா. அப்படியா? ஆமாம்மா. திடீர்னு என்னால எப்படிமா அவ்வளவு பெரிய பணக்காரன் ஆக முடியும்? அதனே பார்த்தேன், என்னாலேயே பழைய நிலைக்கு வர முடியல. பாவம், நீங்க எப்படி இதெல்லாம் வாங்க முடியும்? அப்புறம் சுரேந்தர் ஜெயில தானே இருக்கான்? அவன் ஜாமீன்லாம் வெளியே வந்துடலையே. ஐயோ, அவன் ஜாமீன்ல வெளியே வந்தது இவளுக்கு தெரிஞ்சா கோவப்படுவாளே. என்னப்பா யோசிக்கிறீங்க? அவன் ஜெயில தான் இருக்கான். அவன் உள்ளே கிடந்து சாகட்டும்பா. என் பணம் கிடைக்கிற வரைக்கும் அவன் உள்ளே இருக்கட்டும். என் பணம் மட்டும் கிடைச்சிருச்சுன்னா நான் பழைய மேகாவா மாறிடுவேன்பா. பார்க்கலாம்ப்பா, எல்லாம் அந்த கடவுள் கையில தான் இருக்கு. சரி மேகா, இப்ப எதுக்காக என்ன அவசரமா சொன்னேன்? ஒண்ணும் இல்லப்பா, நான் தான் ஆர்த்தியோட கல்யாணத்தை நிறுத்தினேன்னு ஜானகி அத்தைக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால அவங்க என்ன வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நான் என்ன சொன்னாலும் அவங்க நம்பவே மாட்டேங்கிறாங்க. அந்த குடும்பத்துல அவங்க ஒருத்தவங்க தான் என்ன நம்பினாங்க. இப்போ அவங்கள என்னை விட்டு விலகிட்டாங்க. எது நடக்க கூடாதுன்னு இவ்வளவு நாளா நினைச்சிட்டு இருந்தனோ அது நடக்க போதுப்பா. சரிமா, அப்படி என்னமா நடக்க போகுது? செல்லம்மாவுக்கும் சித்தார்த்துக்கும் நிச்சயதார்த்தம் நடக்க போதுப்பா. என்னமா சொல்ற? ஆமாப்பா, செல்லம்மாவை சித்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஜானகி அத்தை சம்மதிச்சிட்டாங்க. சித்து எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா அவன் செல்லம்மாவை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுப்பா. ஏதாவது பண்ணி இந்த நிச்சயதார்த்தத்தை நடக்க விடாம பண்ணுங்க. அப்பா, நான் சொல்ற மாதிரி நீங்க செய்வீங்களா? சொல்லுமா. உங்களுக்கு தெரிஞ்ச ஐரன் கில்லர் யாராவது இருப்பாங்களா? புரியலையம்மா. கூலிப்படன்னு சொல்லுவாங்கல்ல, பணம் கொடுத்தா ஆளுங்களை வெட்டி கொள்ளுவாங்களே, அந்த மாதிரி ஆளுங்க இருந்தா சொல்லுங்க. கடனை வாங்கியாவது பணத்தை கொடுத்து அந்த செல்லம்மா கதையை முடிக்கணும்.